ஹலோ வர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், 1980 வரை ஜெயசித்ரா நடித்த 57 தமிழ் படங்களை பற்றின விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். 1972 குரத்தி மகன் என்ற படத்தில்தான் ஜெயசித்ரா அறிமுகமானார். 1972 குரத்தி மகன், வாழையடி வாழை. 1973 அரங்கேற்றம், ஸ்கூல் மாஸ்டர், பாரதவிலாஸ், பொண்ணுக்கு தங்க மனசு, பெண்ணை நம்புங்கள், பொன் வண்டு, சொல்லத்தான் நினைக்கிறேன், பூக்காரி. அடுத்து 1974 எங்கம்மா சபதம், பணத்துக்காக, அக்கறை பச்சை, உங்கள் விருப்பம், இதயம் பார்க்கிறது, ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, பாத பூஜை, உன்னைத்தான் தம்பி, கடவுள் மாமா, தாய் பாசம், வெள்ளிக்கிழமை விரதம், கல்யாணமாம் கல்யாணம், தீர்க்க சுமங்கலி, எங்கள் குலதெய்வம், கலியுக கண்ணன். 1975 பட்டிக்காட்டு ராஜா, பட்டாம்பூச்சி, சினிமா பைத்தியம், யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, சொந்தங்கள் வாழ்க, பிஞ்சு மனம், தேன் சிந்துதே வானம். 1976 இன்ஸ்பெக்டர் மனைவி, பணக்கார பெண், தசாவதாரம், தொட்டதெல்லாம் பொன்னாகும், ஆசை 60 நாள், பயணம், தாயில்லா குழந்தை, சத்தியம், குமார விஜயம், வரப்பிரசாதம், நீயின்றி நான் இல்லை. 1977 ஆளுக்கொரு ஆசை, நவரத்தினம். 1978 இளமை ஊஞ்சலாடுகிறது, சதுரங்கம், வணக்கத்துக்குரிய காதலியே, சக்கப்போடு போடு ராஜா, வண்டிக்காரன் மகன், பைலட் பிரேம்நாத், வருவான் வடிவேலன். 1979 மாயாண்டி, ஞான குழந்தை. 1980 பெண்ணுக்கு யார் காவல், இரத்த பாசம், சொர்க்கத்தின் திறப்பு விழா. இவை அனைத்தும் 1980 வரை ஜெயசித்ரா நடித்த தமிழ் படங்களாகும். இதற்கு பிறகு அவர் நடித்த படங்களெல்லாம் வயதான வேடத்தில் வந்த படங்களும் கதாநாயகி இல்லாமல் வந்த படங்களுமாக அமைந்தது. சரி வர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.